கோவை வள்ளலூர் குப்பை கிடங்கில் சுற்றித் திரிந்த வடமாநில குழந்தைகள் சிறப்பு பயிற்சி மையத்தில் சேர்ந்து ஆர்வமாக தமிழை கற்று வருகிறார்கள். இது குறித்த செய்தியை பார்க்கலாம். வட மாநிலங்களைச் சேர்ந்த இந்த குழந்தைகள் கோவை வள்ளலூர் குப்பை கிடங்கில் தங்கள் பெற்றோருடன் குப்பை பொறுக்கிக் கொண்டிருந்தவர்கள். நிலையில்லாத வேலை, துரத்தும் வறுமையால் பல மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்களின் பிள்ளைகள் பள்ளி செல்ல எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அப்படி எதிர்காலமே கேள்விக்குறியான நிலையில் திரிந்த இவர்களுக்கு தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் கீழ் செயல்படும் சிறப்பு பயிற்சி மையம் வகுப்பறை வாயில்களை திறந்துவிட்டுள்ளது. பள்ளியை கண்டு முதலில் ஓட்டமெடுத்த குழந்தைகளை வகுப்பறைக்கு கொண்டு வருவதே மிகவும் சவாலாக இருந்ததாக கூறுகிறார் ஆசிரியர். மற்ற குழந்தை தொழிலாளர்களுக்கு மத்தியில் பார்க்குறப்ப இவங்க வந்து எந்த ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்டையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இவங்க ஒரு தனி தீவு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தாங்க. நமக்கும் தமிழுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. முதல்ல ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருந்தது. எங்களை பார்த்தாலே அவங்க ஓடிடுவாங்க. இவர்களின் தாய்மொழி வேறாக இருந்தாலும் தற்போது தமிழில் ஆர்வமாக கற்று வருகின்றனர். இப்போ தமிழ் நல்ல ஆர்வத்தோட தமிழ் படிக்கிறாங்க, நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அவங்க நல்லாவே படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டாக அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த ஓராண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி மையத்தில் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். தற்போது நல்ல சீருடைகளை அணிவதாகவும் பள்ளிக்கு உற்சாகமாக வருவதாகவும் இந்த மாணவர்கள் கூறுகின்றனர். மே ஜார்க்கண்ட் சே ஆயா ஹூன் மேரா மம்மி பாபா குப்பை கம்பெனி ஐ அம் உதர் மே ப்ளே இதர் மே கம் 1 இயர்ஸ் ஸ்கூல் கம் சூப்பர் தமிழ். குப்பை கிடங்கில் வாழ்வாதாரத்தை தொலைத்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு தற்போது கல்வியை கண்டடைந்து மாற்றத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசாந்த்.